For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. நேத்து கூலி படத்துல இருந்து ஒரு வீடியோ வந்து லீக் ஆயிருச்சு. அது வந்து ஃபுல்லா ட்விட்டர் சோசியல் மீடியா எல்லா பக்கமும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. எஸ், அதாவது கூலி படம் ஆரம்பிச்சதுல இருந்து பல விதமான டாக்ஸ் வந்து அதுக்கு இருந்துட்டே இருந்து, ஒரு பக்கம் வந்து லோகேஷ் கனகராஜ் கிவ் அ கம்பேக், அது லியோக்கு அப்புறம் ஒரு வேற வேற மாசிவா இருக்க போகுது, ஏன்னா அதுல வந்து நிறைய ட்ரோல்ஸ் வந்துச்சாரு அப்படின்னு. அப்படிசா லியோங்கிறது எனக்கு பிடிச்ச படம் தான், ஃபைன். ஆனா அதையை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த படம் மேலே பெரிய சந்தேகமும் இருந்தது. அவ்வளோதான், பல விஷயம் ஸ்டாக் முடிஞ்சிருச்சு, நாலு படம் நல்லா பிக்கஸ்டாக கொடுத்தாரு, ஒரு படம் பார்த்தியா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு டாக்குமே வந்து சந்திச்சுட்டு தான் இருக்கு. ஆனால் கூலியோட அந்த ஸ்டார் கேஸ்ட் பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருக்குமே இது ஏதோ வேற மாதிரி படமா இருக்கு, டோட்டல் பேன் இண்டியன் மூவியா இருக்கு, அண்ட் வந்து இதுதான் 1000 crore படமாகவும் இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நேத்து என்னாச்சு அப்படின்னா, சைமன் அப்படிங்கிற கேரக்டர்ல நாகார்ஜுன அவர்கள் நடிக்கிறாரு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஏதோ குவாரி மாதிரி இடமா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஷா கெட்டப்ல நம்ம நாகார்ஜுனா இருக்காரு, ஒரு ஒயிட் சூட் போட்டு அவர் யாரையோ அடிக்கிற மாதிரியான வீடியோ லீக் ஆயிடுச்சு. யாரோ கூட்டமா ஓடி வராங்க, நாகார்ஜுனா யாரையோ அடிக்கிறாரு டைலாக் பேசிட்டே. இதெல்லாம் ரிலீஸ் ஆனால் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆகி அந்த படத்தை பத்தியே டோட்டலா பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இது லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு பெரும் சங்கடத்தை கொடுத்துருக்கு. 2 months ஹார்ட் ஒர்க் வந்து வெயின்ல போயிடுச்சு, தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து அவர் ட்வீட் போட்டிருந்தாரு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான், படத்தை வந்து போராடி அது வந்து சர்ப்ரைஸா இருக்கணும், ஆடியன்ஸ் அதை தியேட்டர்ல பார்த்தோமா எக்ஸைட் ஆகணும் அப்படின்னு ஆசை ஆசையா எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது கண்டிப்பா அது அவங்களுக்கு சங்கடப்படுத்ததான் செய்யும். அந்த மாதிரி விஷயம் தான் இப்ப கூலி டீமுக்கு நடந்திருக்கு. ஹோப் இந்த மாதிரி விஷயங்கள் எகைன் நடக்காம அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸா இருக்கட்டும், அந்த ஹாப்பினஸ்ஸா இருக்கட்டும், அது டோட்டலா தியேட்டர்ல கிடைக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம். அண்ட் இந்த படம் 1000 crore படமா இருந்தா எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷம். அண்ட் இந்த வீடியோல நான் இன்னொன்று பேசணும்னு நினைச்சது, கங்குவா படத்துடைய ரிலீஸ் டேட் ஃபைனல் ஆயிடுச்சு. எஸ், November 14 அந்த படம் வந்து வரப்போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே இந்த படம் October 10 வர மாதிரி இருக்குது, பட் வேட்டையின் வரதுனால அந்த படம் தள்ளி போகும்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய டேட்ஸ் யோசிச்சதுல கடைசியா November 14 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது, இட்ஸ் எ தேர்ஸ்டே வேற. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருமே டாக்ஸ்ல இருக்கிறது, ஆல்ரெடி வந்து விடாமுயற்சி படம் தள்ளி போகுங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை November 14 விடாமுயற்சி வந்துட்டா என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் விடாமுயற்சி வந்ததுன்னா கங்குவா தள்ளி போகுமா, அப்போ தள்ளி போனால் எப்போ போகும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே இதுக்கும் எக்ஸைட் ஆகிட்டாங்க, கண்டிப்பாக இது சோலோ ரிலீஸாக இருக்கும் பட்சத்தில் படம் பேங்கராக இருக்கும், நாங்கள் ரொம்பவே நம்புகிறோம் இந்த படத்தை அப்படின்னு அவங்களும் வெயிட் பண்ணிருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி இருக்க போகுது, விடாமுயற்சி வெர்சஸ் கங்குவாவா இருக்க போதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம காத்திருந்தா பார்க்கணும். அண்ட் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க, கங்குவா ரிலீஸ் டேட் பற்றி என்ன நினைக்கிறீங்க, அந்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் விஜய் பிரணேஷ் சைனிங் ஆஃப். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.